நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங் டாபிக் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல பெண்டிங் மொமெண்ட் அண்ட் ஷியர் ஃபோர்ஸ் டாபிக் பார்த்தோம். லாஸ்ட் வீடியோ நீங்க பார்க்கல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டாபிக்ல வேரியஸ் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चंस எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங் பார்க்கலாம். பியூர் பெண்டிங் ஆக்ட் ஆகுது பீம்ல அப்படினா அங்க வந்து பெண்டிங் மொமெண்ட் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும், ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ ஜீரோவா இருக்கும். சிம்பிள் பெண்டிங் தியரியில பியூர் பெண்டிங் ஆக்ட் ஆகுது. ஒரு பீம் இருக்கு, பீம்ல வந்து பியூர் பெண்டிங் நம்ம ஆக்ட் பண்றோம், கொடுக்குறோம் அப்படின்னா அங்க வந்து பெண்டிங் மொமெண்ட் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும், ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ ஜீரோவா இருக்கும். சிம்பிள் பெண்டிங் தியரியுடைய அசம்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த அசம்ஷன்ஸ்ல இருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கேக்குறாங்க. ஃபோர் ஆர் ஃபைவ் அசம்ஷன்ஸ் கொடுத்துட்டு இதில் எல்லாமே கரெக்டாக தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங்குள்ள அசம்ஷன் தானா, இதில் ஏதாவது இன்கரெக்டாக இருக்கா கரெக்டாக இருக்கா அந்த மாதிரி கேட்குறாங்க. இந்த மெட்டீரியல் இஸ் ஹோமோஜீனியஸ் அண்ட் ஐசோட்ரோபிக் அண்ட் இட் ஒபேஸ் ஹூக்ஸ் லா. ஃபர்ஸ்ட் அசம்ஷன் சிம்பிள் பெண்டிங் தியரியில் இந்த மெட்டீரியல் வந்து ஹோமோஜீனியஸ் அண்ட் ஐசோட்ரோபிக்காக இருக்குது, இட் ஒபேஸ் ஹூக்ஸ் லா. நெக்ஸ்ட்டு பீம் வந்து இனிஷியலாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும், பெண்டிங் கொடுக்கும்போது பீம் என்னாகும் அப்படின்னா ஆர்க் ஆஃப் சர்க்கிள் வித் கான்ஸ்டன்ட் ரேடியஸாக சேஞ்ச் ஆகும். இது வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். பீம்ல பெண்டிங் கொடுக்கும்போது அந்த பீம் வந்து சிம்பிள் தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங்ல பீம் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு அசம்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா பீம் வில் பெண்டிங் டு அன் ஆர்க் ஆஃப் சர்க்கிள் வித் கான்ஸ்டன்ட் ரேடியஸ். இந்த மாதிரி கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. இன் கேஸ் ஆஃப் பியூர் பெண்டிங் த பீம் வில் பெண்டிங் டு அன் ஆர்க் ஆஃப் ஏ டேஷ் கொடுத்துட்டு ஆப்ஷன்ல நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சர்க்கிள், இன் கேஸ் ஆஃப் பியூர் பெண்டிங் த பீம் வில் பெண்டிங் டு அன் ஆர்க் ஆஃப் அ சர்க்கிள். நெக்ஸ்ட் யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ ஃபார் தி மெட்டீரியல் இஸ் சேம் இன் டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன். யங்ஸ் மாடுலஸ் ஆர் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இ வேல்யூ வந்து டென்ஷன் கம்ப்ரெஷன் ரெண்டுலேயுமே வந்து சேமாக இருக்கும். இதுலேருந்து என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா பெண்டிங் ஈக்குவேஷன் இஸ் ட்ரூலி அப்ளிகபிள் ஃபார் டக்டைல் மெட்டீரியல்ஸ். என்ன மெட்டீரியல்ஸ்க்கு ட்ரூலி அப்ளிகபிள்? ஆப்ஷன்ஸில் டக்டைல், பிரிட்டில் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து டக்டைல் மெட்டீரியலுக்கு தான் பெண்டிங் ஈக்குவேஷன் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறோம். எதனால அப்படின்னா டக்டைல் மெட்டீரியல்ஸுக்கு யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ வந்து டென்ஷன் கம்ப்ரெஷன் ரெண்டுலேயுமே வந்து சேமாக இருக்கும். தி ட்ரான்ஸ்வர் செக்ஷன் விச் ஆர் பிளெயின் பிஃபோர் பெண்டிங் ரிமைன் பிளெயின் ஆஃப்டர் பெண்டிங். இதோடைய சிம்பிளிஃபிகேஷன் என்ன, இதோடைய மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ட்ரெயின் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் டு இட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி நியூட்ரல் ஆக்சிஸ். அதுதான் வந்து ட்ரான்ஸ்வர் செக்ஷன் விச் ஆர் பிளெயின் பிஃபோர் பெண்டிங் ரிமைன் பிளெயின் ஆஃப்டர் பெண்டிங். தட் இஸ் ட்ரெயின் வேரியேஷன் வந்து லீனியராக இருக்கும். ஸ்ட்ரெஸ் வேரியேஷன் ஆல்சோ லீனியர் தான் இந்த தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங்கில். த ட்ரான்ஸ்வர் செக்ஷன் விச் ஆர் பிளெயின் பிஃபோர் பெண்டிங் ரிமைன் பிளெயின் ஆஃப்டர் பெண்டிங். ஸ்ட்ரெயின் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி நியூட்ரல் ஆக்சிஸ். தட் இஸ் வேரியேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயின் இஸ் லீனியர். பீம் இருக்கு, நம்ம வந்து பெண்டு இனிஷியலாக பீம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அந்த பீமை வந்து நம்ம வந்து பெண்டிங் கொடுக்கும், பெண்டிங் ஆகும்போது அது வந்து பியூர் பெண்டிங்க்கு அப்ளை ஆகும்போது என்ன மாதிரி சேஞ்ச் ஆகுது, ஆர்க் ஆஃப் சர்க்கிளாக சேஞ்ச் ஆகுது வித் கான்ஸ்டன்ட் ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அசம்ஷன் பார்த்துருக்கோம். நியூட்ரல் லேயர் இருக்கும், டாப் லேயர் இருக்கும், பாட்டம் லேயர் இருக்கும், மூணு லேயருடைய சேஞ்சும் நமக்கு வந்து தெரியும். டாப் லேயர் என்ன ஆகும் அப்படின்னா ஷார்ட் ஆகும், அப்போ வந்து அங்கே வந்து கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமமாக இருக்கும். பாட்டம் லேயர் வந்து எலாங்கேஷன் ஆகும், அங்கே வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமமாக இருக்கும். நியூட்ரல் லேயர் வந்து நெய்தர் ஷார்ட் அண்ட் நார் எலாங்கேட்டடாக இருக்கும். ஸோ நியூட்ரல் லேயரில் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ஜீரோவாக இருக்கும். இதுதான் வந்து பெண்டிங் தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங்கில் பெண்டிங்லேருந்து இந்த மூணு பாயிண்ட்ஸ் தான் மெயினாக வந்து அந்த பீமுடைய சேஞ்சு எடுக்கிறோம். டாப் வந்து கம்ப்ரெஷனில் இருக்கும், பாட்டம் லேயர் டென்ஷனில் இருக்கும், நியூட்ரல் ஆக்சிஸில் ஜீரோ ஸ்ட்ரெஸ் இருக்கும். நியூட்ரல் ஆக்சிஸ் நெய்தர் ஷார்ட் அண்ட் நார் எலாங்கேட்டர், ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. டாப் லேயர் இஸ் ஷார்ட் அண்ட் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் இஸ் மேக்ஸிமம். பாட்டம் லேயர் எலாங்கேட்டட், டென்சைல் ஸ்ட்ரெஸ் இஸ் மேக்ஸிமம். இதுதான் தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங். ஸோ பியூர் பெண்டிங் மொமெண்ட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அங்கே பெண்டிங் மொமெண்ட் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும், ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ ஜீரோவாக இருக்கும். என்னென்ன அசம்ஷன் எடுத்திருக்கோம் அப்படின்னா மெட்டீரியல் ஹோமோஜீனியஸ் அண்ட் ஐசோட்ரோபிக் அண்ட் ஒபே ஹூக்ஸ் லா. ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின் வித்தின் லிமிட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி. பீம் இஸ் இனிஷியலி ஸ்ட்ரைட் அண்ட் பீம் வில் பெண்ட் இன் டு அன் ஆர்க் ஆஃப் சர்க்கிள் வித் கான்ஸ்டன்ட் ரேடியஸ். இன் கேஸ் ஆஃப் பியூர் பெண்டிங் த பீம் வில் பெண்ட் இன் டு அன் ஆர்க் ஆஃப் அ சர்க்கிள். யங்ஸ் மாடுலஸ் வந்து டென்ஷன்லையும் கம்ப்ரெஷன்லையும் சேமாக இருக்கும், டக்டைல் மெட்டீரியல் தான் பெண்டிங் ஈக்குவேஷன் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா டக்டைல் மெட்டீரியல்ஸுக்கு யங்ஸ் மாடுலஸ் வந்து டென்ஷன்லையும் கம்ப்ரெஷன்லையும் சேமாக இருக்கும். த ட்ரான்ஸ்வர் செக்ஷன் விச் ஆர் பிளெயின் பிஃபோர் பெண்டிங் ரிமைன் பிளெயின் ஆஃப்டர் பெண்டிங். ஸோ அப்படின்னா ஸ்ட்ரெயின் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி நியூட்ரல் ஆக்சிஸாக இருக்கும், ஸ்ட்ரெயின் வேரியேஷன் லீனியராக இருக்கும்.
நியூட்ரல் லேயர், நியூட்ரல் ஆக்சிஸ்ல ஸ்ட்ரெஸ் ஜீரோவா இருக்கும், டாப் லேயர்ல வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமமா இருக்கும், பாட்டம்ல வந்து டென்ஷன்ல இருக்கும். நெக்ஸ்ட் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸஸ், பெண்டிங் ஈக்குவேஷன் தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங் மூலமா பெண்டிங் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்றோம். பெண்டிங் ஈக்குவேஷன் என்னன்னா எம் பை ஐ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை ஒய் ஈக்குவல் டு இ பை ஆர். எம் மொமெண்ட், ஐ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, எஃப் தான் பெண்டிங் ஸ்ட்ரெஸ், ஒய் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் நியூட்ரல் ஆக்சிஸ், இ யங்ஸ் மாடுலஸ், ஆர் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எஃப் வேல்யூ மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் பை ஐ இன்டூ ஒய் போட்டுடலாம். எம் எம் பை ஐ இன்டூ ஒய், ஒய்யை வந்து நம்ம வந்து டினாமினேட்டரில் கொண்டு வரும்போது ஐ பை ஒய், ஐ பை ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட், செக்ஷன் மாடுலஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு ஐ பை ஒய் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் பை இசட். இப்போ பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து செக்ஷன் மாடுலஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இஐ இ இன்ட் ஐ இந்த ஈக்குவேஷன்லேருந்து இஐ வேல்யூ எடுத்தோம்னா எம் பை இஐ இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஆர்னு இஐ வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா இஐ இஸ் ஈக்குவல் டு ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி. ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டினா என்ன அப்படிங்கிற டேம் கூட நிறைய கேட்டிருக்காங்க. இந்த டேம் இஐ இஸ் கால்ட் அஸ் ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி. இது நிறைய ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் மாடுலஸ், செக்ஷன் மாடுலஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு ஐ பை ஒய், தட் இஸ் ரேஷியோ ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டு எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் டிஸ்டன்ஸ். இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. செக்ஷன் மாடுலஸ் வந்து ஒரு செக்ஷனுடைய ஸ்ட்ரென்த்தை ரெப்ரசென்ட் பண்ணுது. செக்ஷன் மாடுலஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த செக்ஷனுக்கு வந்து ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக இருக்கும். சர்க்குலர் செக்ஷன், ரெக்டாங்குலர் செக்ஷன், ஸ்கொயர் செக்ஷன், ஐ செக்ஷன், வேரியஸ் செக்ஷன் இருக்குது. இந்த வேரியஸ் செக்ஷனை வச்சு செக்ஷன் மாடுலஸை பொறுத்து அதோடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த் ஃபார் ஐ செக்ஷன் இஸ் கிரேட்டர் தேன் ரெக்டாங்குலர் செக்ஷன், ரெக்டாங்குலர் செக்ஷன் இஸ் கிரேட்டர் தேன் ஸ்கொயர் செக்ஷன், ஸ்கொயர் செக்ஷன் இஸ் கிரேட்டர் தேன் சர்க்குலர் செக்ஷன். அப்போது ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிறது ஐ செக்ஷனுக்கு, ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக இருக்கிறது சர்க்கிளுக்கு. பேஸ்ட் ஆன் செக்ஷன் மாடுலஸை பொறுத்து நம்ம வந்து ஃபைன் பண்ணுறோம். எ பீம் ஆஃப் யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த் கண்டைன்ஸ் யூனிஃபார்ம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஒரு பீம் யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த்தோடு இருக்குது அப்படின்னா அங்கே வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து யூனிஃபார்மாக இருக்குது. இது வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். எ பீம் ஆஃப் யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த் கண்டைன்ஸ் யூனிஃபார்ம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸஸ். செக்ஷன் மாடுலஸ் வேல்யூ ஆல்ரெடி நம்ம வீடியோவில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சர்ஃபேஸஸில் ஐ வேல்யூ பார்த்துருப்போம். வேரியஸ் செக்ஷனுக்கு ஸ்கொயர் செக்ஷன், ரெக்டாங்குலர் செக்ஷன், ஹாலோ ரெக்டாங்கிள், சர்க்கிள், ஹாலோ சர்க்கிள், குவாட்ரண்ட், செமி சர்க்கிள் எல்லாமே பார்த்துருக்கோம். ட்ரையாங்கிள் எல்லாத்துக்குமே ஐ வேல்யூ ஒய் வேல்யூ பார்த்துருப்போம். ஐ பை ஒய் போட்டோம் அப்படின்னா நமக்கு செக்ஷன் மாடுலஸ் கிடைக்கும். ஸ்கொயர் செக்ஷன், சர்க்குலர் செக்ஷன், இப்போ சர்க்கிள் ரெக்டாங்குலர் செக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிடி கியூப் பை 12 ஐ வேல்யூ, ஒய் வேல்யூ டி பை 2, நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். டி பை 2 ஒய் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும் அப்படின்னா இசட் இஸ் ஈக்குவல் டு ஐ பை ஒய், பிடி ஸ்கொயர் பை 6 செக்ஷன் மாடுலஸ் கிடைக்கும். பி வித்து டி டெப்த், பிடி ஸ்கொயர் பை 6 தான் ரெக்டாங்கிளுக்கு செக்ஷன் மாடுலஸ். செக்ஷன் மாடுலஸ் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸ்ட்ரெஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு சிக்மா மேக்ஸ், மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கேட்டுக்காங்க அப்படின்னா மொமெண்டோ செக்ஷன் மாடுலஸ் வேல்யூ இருந்ததுன்னா நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸஸ். இப்போ ஐ செக்ஷன், ரெக்டாங்குலர் செக்ஷன், ஸ்கொயர் செக்ஷன், சர்க்குலர் செக்ஷன் இதெல்லாம் சிமெட்ரிக்கல் செக்ஷனாக இருக்குது. இந்த மாதிரி சிமெட்ரிக்கல் செக்ஷனுக்கு செக்ஷன் மாடுலஸ் நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். இதுவே அன்சிமெட்ரிக்கல் செக்ஷனாக இருந்தால் செக்ஷன் மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒய் வேல்யூ வந்து ஹையஸ்ட் ஒய் வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஐ செக்ஷன்லேயே இப்போ எல் செக்ஷன், டி செக்ஷன், ஐ செக்ஷன்லலாம் வந்து அன்சிமெட்ரிக்கல் செக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒய் வேல்யூ வந்து பாட்டம்லேருந்து நியூட்ரல் ஆக்சிஸ் ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கும், டாப்லேருந்து நியூட்ரல் ஆக்சிஸ் ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கும். அதில் எந்த ஒய் வந்து ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கும் அந்த ஒய்யை தான் நம்ம வந்து இசட் ஈக்குவல் டு ஐ பை ஒய்யில் ஒய்யாக சப்ஸ்டியூட் பண்ணணும். ஹையஸ்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் தான் அன்சிமெட்ரிக்கல் செக்ஷனில் வந்து செக்ஷன் மாடுலஸ் கரெக்டாக கிடைக்கும். இதுதான் வந்து ரெக்டாங்குலர் பீமுக்கு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன். நம்ம பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தியரியில் பார்த்தோம் இல்லையா, நியூட்ரல் ஆக்சிஸில் வந்து ஸ்ட்ரெஸ் ஜீரோவாக இருக்கும், டாப்பில் வந்து கம்ப்ரஷன் மேக்ஸிமமாக இருக்கும், டாப் ஃபைபரில் அவுட்டர் மோஸ்ட் ஃபைபர் பாட்டமில் வந்து டென்ஷன் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். இதுதான் வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. டாப்பில் வந்து லீனியர் டிஸ்ட்ரிபியூஷன், டாப்பில் வந்து கம்ப்ரஷன் வந்து மேக்ஸிமமாக இருக்கும், பாட்டமில் டென்ஷன் மேக்ஸிமமாக இருக்கும், நியூட்ரல் ஆக்சிஸில் வந்து ஜீரோவாக இருக்கும் ஸ்ட்ரெஸ். பெண்டிங் இன் அன்சிமெட்ரிக்கல் செக்ஷன் இதுதான். நியூட்ரல் ஆக்சிஸில், நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் பாஸ் ஆகும்போது நியூட்ரல் ஆக்சிஸ் பாசஸ் த்ரூ தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் தி செக்ஷன். அந்த நியூட்ரல் ஆக்சிஸில் டாப்லேருந்து என்ன டிஸ்டன்ஸில் நியூட்ரல் ஆக்சிஸ் இருக்குது, பாட்டம்லேருந்து நியூட்ரல் ஆக்சிஸ் என்ன டிஸ்டன்ஸில் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஒய் பார் கண்டுபிடிப்போம். ஒய் பார் வேல்யூ, ஒய் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ ஒன் ஒய் ஒன் ப்ளஸ் A2 Y2 டிவைடட் பை A1 ப்ளஸ் A2, எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு A1 X1 ப்ளஸ் A2 X2 டிவைடட் பை A1 ப்ளஸ் A2, அந்த மாதிரி சென்ட்ராய்டு கண்டுபிடிப்போம் இல்லையா, எக்ஸ் பார் ஒய் பார். அந்த வேல்யூ ஒய் பார் கண்டுபிடிக்கும் போது பாட்டம்லேருந்து நியூட்ரல் ஆக்சிஸ் என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது, டாப்லேருந்து நியூட்ரல் ஆக்சிஸ் என்ன டிஸ்டன்ஸில் இருக்குன்னு ஃபைன் பண்ணணும்.
ஸோ அந்த ரெண்டு ஒய்லையும் எந்த ஒய் வந்து ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கோ அந்த ஒய்யை தான் வந்து நம்ம பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கால்குலேஷன் இசட் ஈக்குவல் டு ஐ பை ஒய் இல்லை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பிக்கர் வேல்யூ ஆஃப் ஒய் இஸ் யூஸ் டு ஃபார் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கால்குலேஷன் இன் அன்சிமெட்ரிக்கல் பெண்டிங் கேஸில் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஏ ரெக்டாங்குலர் பீம் செக்ஷன் வித் டெப்த் 400 mm அண்ட் வித் 300 mm இஸ் சப்ஜெக்டட் டு எ பெண்டிங் மொமெண்ட் ஆஃப் 60 kN/m தி மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இன் தி செக்ஷன் இஸ் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்காங்க. எஃப் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் பை இசட் எம் பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவல் டு 60 kN/m இசட் ஈக்குவல் டு ரெக்டாங்குலர் செக்ஷன் செக்ஷன் மாடலஸ் பிடி ஸ்கொயர் பை 6 பி 300 mm டி 400 mm சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இசட் வேல்யூ கிடைக்கும். எம் வேல்யூ 60 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எம் பை இசட் போட்டோம்னா நமக்கு வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் 7.5 Nm/mm² ஆர் மெகா பாஸ்கல் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸில் இன்னொரு ப்ராப்ளம் வந்து இன்னொரு மாடல் ப்ராப்ளம் அடிக்கடி கேட்குறாங்க. த வித் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் பீம் ஆஃப் ரெக்டாங்குலர் செக்ஷன் தட் கேன் பி கட் ஃப்ரம் ஏ சிலிண்ட்ரிக்கல் லாக் ஆஃப் டயமீட்டர் 40 cm உட் பி ரெக்டாங்குலர் செக்ஷன்லேருந்து ரெக்டாங்குலர் செக்ஷனுடைய வித்து கேட்டிருக்காங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் பீம் ஆஃப் ரெக்டாங்குலர் செக்ஷன் ஃபார் த பீம் டு பி ஸ்ட்ராங்கஸ்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து வித் ஃபார்முலா ஒன்று இருக்குது டெப்த் ஃபார்முலா. ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஐ வேல்யூ கேட்கலாம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ செக்ஷன் மாடல் இசட் எல்லாமே தனித்தனியாக கேட்கலாம். அது டேரெக்டாக அந்த ஃபார்முலாஸை கூட ப்ராப்ளமாக கொஸ்டினாக கேட்குறாங்க. வெஸ்ட் பெங்கால் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஏஇயில் கூட கேட்டிருந்தாங்க லாஸ்ட்டாக இதோடைய வித்துக்கான ஃபார்முலா என்ன அப்படின்ட்டு. சிலிண்ட்ரிக்கல் லாகுடைய டயமீட்டர் 40 cm கொடுத்துட்டாங்க. வித் இஸ் ஈக்குவல் டு டயமீட்டர் டிவைடட் பை ரூட் 3 டெப்த் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/3 ஆஃப் டயா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/3 இன்டு டயா வித்து வந்து டயமீட்டர் டிவைடட் பை ரூட் 3. இப்போ ஸ்ட்ராங்கஸ்ட் பீம் ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு வித்து தான் கேட்டிருக்காங்க ப்ராப்ளமில். இப்போ வித் இஸ் ஈக்குவல் டு டயமீட்டர் 40 cm 40/√3 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வித் என்னன்னு சொல்லி கிடைக்கும். இந்த ப்ராப்ளம் வந்து ஃபார்முலா பார்த்துக்கோங்க. டேரெக்டாக ஃபார்முலா கூட கேட்குறாங்க ஸ்ட்ராங்கஸ்ட் பீம் ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு வித் வந்து ஃபார்முலா என்ன டி பை ரூட் 3 டெப்த்துடைய ஃபார்முலா என்ன இதுலேயே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலாவும் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு செக்ஷன் மாடல் ஃபார்முலா கூட கேட்கலாம். இதை வந்து பி இது டியை நம்ம எடுத்துக்கிட்டு ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு பிடி ஸ்கொயர் பை 6 பிடி கியூப் பை 12 போட்டோம்னா நம்மளுக்கு ஐ வேல்யூ இசட் வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஷியர் ஸ்ட்ரெஸ் டாபிக் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.